கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் விநியோகத்தால் சர்வதேச ஒருங்கிணைப்பு முயற்சியை ஏற்க மாட்டோம் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணி உலகம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த மருந்தை கண்டுபிடிப்பது மற்றும் விநியோகத்திற்காக 150 மேற்பட்ட நாடுகள் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் சர்வதேச முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்க மாட்டோம் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்புடன் தொடர்புடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது அமெரிக்காவை தனிமைப்படுத்திவிடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. இந்த சூழலில் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செயல்பட முடியாது என கூறியுள்ளது. தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.